டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். Object is placed at a certain distance from a convex lens of focal length 20 cm. Find the distance of the object if the image obtained is magnified 4 times. Convex lens oda focal length vandu kuduthirukanga. Focal length of convex lens f vandu 20 cm appdin kuduthirukanga. Magnification vandu 4 cm appdin kuduthirukanga. Magnification m is equal to 4 appdin kuduthirukanga. So magnification formula enna nu paathana m is equal to v by u. So இதுல வந்து v வந்து என்ன அப்படினு பார்த்தனா இமேஜ் டிஸ்டன்ஸ், v வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் u வந்து என்னன்னு பார்த்தனா ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ். ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், அதாவது u வந்து என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. u வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்த ஈக்குவேஷனில் வந்து m வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு வி பை யூ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ v இஸ் ஈக்குவல் டு 4u அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ லென்ஸ் ஃபார்முலா வந்து என்னன்னு பார்க்கலாம். யூசிங் லென்ஸ் ஃபார்முலா, ஸோ லென்ஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா 1/v - 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கான்வெக்ஸ் லென்ஸ்னா 1/v - 1/u, இதே கான்கேவ் லென்ஸ்னா 1/v + 1/u அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து க்வெஷ்சன்லேருந்து கான்வெக்ஸ் லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து 1/v - 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. இப்போ 1/v வந்து 4u, அப்போ 1/4u - 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நம்ம எல்சியம் எடுத்தோம்னா 4, அப்போ இங்கே 1 மைனஸ் இங்கே வந்து 4 அப்படின்னு வரும். அப்போது 1/20 இங்கே என்ன ஆகும், -3/4u இஸ் ஈக்குவல் டு 1/20 அப்படின்னு ஆகும். அப்போ 4u இஸ் ஈக்குவல் டு -60. இப்போ u இஸ் ஈக்குவல் டு -60/4, அதாவது u இஸ் ஈக்குவல் டு -15 cm. அப்போது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா -15 cm.